சென்ற ஆண்டு ஆரம்பித்தது. இந்த ஆண்டு 86 ஆண்டு, இன்னும் 14 ஆண்டுகள் இருக்கிறது. நூற்றாண்டுகளாக ஆண்டுகளுக்கு செல்வம் சித்தருடைய அத்தியாசாலை நல்ல நிறைய பணம் இருக்கு, ஆரம்பத்தில் வீடு இருக்கு, பங்களா அரண்மனை போன்ற எல்லா
எல்லா வசதிகளுமே வேலையாட்டு சகலமும் உண்டு. எதற்காகவும் அவர்கள் கையை வைக்க தேவையில்லை. ஒரு தனி மனிதனை இந்த காலம் எப்படி சிந்திக்க வைக்கிறது என்பதற்குதான் இதை சொல்கிறேன். அவர் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை யோசித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இத்தனை வயதிலும் இந்த பிசினஸ் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், நமக்கு இத்தனாம் வயது திருமணம் நடந்தது, இத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள், இப்பொழுதும் நமக்கு அதே வியாபாரம் கல்வி பெருகி நாம் வசதியாக இருக்கிறோம். இதுதான் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்து முடிக்க வேண்டியது என்ன என்று பார்த்தால் அது எதுவாக இருக்கும் என்று அவர் சிந்தித்தார். அவர் ஒன்றும் புலப்படவில்லை. மறுபடி மறுபடி இதே வட்டத்திற்கு சுற்றிக் கொண்டு இருப்பது போல் அவருக்கு போனதில் நீந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் என்ன செய்தார்? எல்லா பிள்ளைகளையும் கூட்டு, தன்னுடைய மனைவி, மக்கள், வேலையாட்கள் எல்லோரையும் கூட்டு, தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை சரி விகிதமாக குறித்து பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு மனைவிக்கும் இதை வைத்து விளைத்துக் கொண்டிருக்கிறது. தனக்கு விசுவாசமாக இருந்த ஊழியர்களுக்கு அவரால் முடிந்த சன்மானங்கள், பரிசுகள் எல்லாம் கொடுத்து எதுவுமே இல்லாமல் நான் ஒரு தேடுவதற்காக கிளம்புகிறேன், என்னுடைய வேலை முடிந்திருக்கிறது, நான் கிளம்பி செய்கிறேன் என்று கிளம்பினார். அவர் அவருடைய தன் சுய தேடலுக்காக புறத்தே பயணப்பட்டவர். ஒரு குருநாதரை சந்திக்கிறார். சந்தித்து நான் இப்படியான ஒரு எண்ணத்தோடு தான் நான் குடும்பத்தை விட்டு நான் என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்துவிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அவர் குருநாதரிடம் சொல்கிறார். குருநாதர் சொல்கிறார், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாழ்க்கை எடுத்ததற்கான பயன் தெரிய வேண்டும், அவருடைய பாதை எதிர்கொள்ள நீங்கள் காட்டித் தர வேண்டும் என்று. சரி வா என்று அவர் ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுத்து அவரிடம் அவர் கற்றுக்கொள்கிறார். ஓரிரு ஆண்டுகள் அவரிடத்திலே இருந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு பேச்சு பெற்று அவர் அங்கு குருநாதரிடம் வந்து சொல்கிறார், நான் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறேன். அது அநேக சிஷியர்கள் இருக்கிறார்கள். உடனடியாக நான் என்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். இது என்னடா, இது எதுவுமே வேணாம் சொல்லி வந்தவன் பயிற்சி எடுத்திருக்கான், நல்ல தவம் செஞ்சான், இப்ப திடீர்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றானே அப்படின்னு சொல்லி குருநாதருக்கு சந்தேகம் வந்தது. அங்க இருந்த சிஷியர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. அப்ப அவங்க வந்து கேட்டுக்காங்க, என்ன குருநாதா, நீங்க தேசப்படுத்துறீங்க, எல்லாரும் தவம் பண்றோம், நாம் அது வந்ததுல இருந்து விடுபடுவதற்காகத்தான் நாம் தவத்திற்கு வந்திருக்கிறோம், ஆனால் இவர் இரண்டே ஆண்டுகளில் நாம் குடும்பத்தை இவருக்கு செல்ல வேண்டும் இருக்கிறாரே, என்ன காரணம் என்று குருநாதர்களுக்கு கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. முதலில் அவனை வழி அனுப்பி வைப்போம் என்று அவரை, சரி நீ சென்று வா என்று அனுப்பிவிட்டார்கள். அவர் நேராக தன்னுடைய வீடை நோக்கி வந்தார். வந்து பார்த்தால் பிள்ளைகள் அவர் குடுத்ததை விட பல மடங்கு சொத்துக்களை பெருகி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு வீடு கொடுத்துருக்கா பத்து வீடு வாங்கியிருக்காங்க, ஒரு காருக்கு அஞ்சு கார் வாங்கியிருக்காங்க, பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அதாவது அவர் குடுத்ததை வைத்து வளர்ச்சி அடைந்திருக்கார்கள். அவர் வந்தார். வந்தவுடன் எல்லோருக்கும் ஆச்சரியம், சந்தோஷம், ஆனால் ஒரு கவனிப்பு, ஒரு ஜாத்திரை. இவர் எதற்காக வந்திருக்கிறார்? ஒரு பயம், கொடுத்ததை எல்லாம் திரும்ப பெற்று விடுவாரோ, வாங்கி விடுவாரோ, அதைத்தான் வாங்குவதற்கு தான் வந்திருக்கிறாரோ என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பயம். இவர் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியவில்லையே. ஊழியர்களுக்கெல்லாம் பயம், இவர் சன்மானம் கொடுத்து அதை திரும்பி கேட்டு விடுவாரோ, ஏன் வந்தார் என்று மனநிலை எல்லாம் மாற ஆரம்பித்து விட்டது. அவர் எல்லோரையும் அழைத்தார். மனைவியை, மக்களை, ஊழியர்களை, தான் சார்ந்த சொந்தங்கள் எல்லாவற்றையும் அழைத்து, எல்லோரையும் அழைத்து அவர் சொன்னார், நான் என்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்தேன், ஆனால் நான் இப்போது புதிதாக ஒன்றை வாங்கியிருக்கிறேன், அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்தேன், அதுதான் இந்த சித்தரித்தை, அதுதான் இந்த தவம், அதுதான் இந்த ஞானம், இது ஒன்றுதான் மோட்சம் தரும், நான் கொடுத்தது எதுவுமே உங்களிடத்தில் இருக்காது, அது நிரந்தரமாக இருக்காது, நீங்கள் அதை பின்தொடர வேண்டாம், நீங்களும் இந்த வித்தையை வாங்கிக் கொண்டு மோசத்திற்கான பாதையை தேடி செல்லுங்கள் என்று சொன்னார். இப்ப நம்ம அதை செய்யவில்லை. நம்ம வீட்டை வந்து கிளம்பிக்கலாம், அப்பா வெளியில வந்தாச்சு, அதுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே இல்லை. நமக்கு வித்த வாங்கியாச்சா, நமக்கு ஒரு வாதம் கிடைச்சாச்சா,
நம்ம திறந்து போயிடுவோம் அப்படின்ற சிந்தனை தான் நிறைய பேரிடம் உண்டு. சாமி சொல்ற அது கூடாது அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கதை சொன்னேன். நீங்க சம்பாதிப்பு கொடுங்கள், பணம் கொடுங்கள், வீடு கொடுங்கள், கார கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு பன்னெண்டு அங்கலாம், மேல மட்டும் பன்னெண்டு அங்கலாம் சொல்ற, மேல மட்டும் பன்னெண்டு அங்கலாம்
உறுதியாக சொல்கிறேன், அவனுக்கு ஜீவ சமாதி உறுதி செய்யப்படுகிறார். அதேதான் சாமி சொல்றார், சன்னமாக இலகுவாக ஒரு தைலை தாரை ஓடுவது போல் கதியை மேலே உலக மட்டுமே கேட்கும் வண்ணம் நல்ல ஊசியுள்ள நூல் நுழைய மாதிரி அவை அழகிய நல்ல உச்சி வரை மேலே நீங்க கதியை ஏற்றும் பொழுது அந்த கதி இங்க வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கனெக்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்க பயிற்சியில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அண்ணாவிலிருந்து உள்ள வரை இப்படியே அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாற்றத்தையும் தராது, உடல் ஆரோக்கியத்தை தரும், உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை மனதுக்கு தேவையான திடத்தை தரும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த கெதி 12 அங்குல கெதி உச்சிக்கு வந்தவுடன் நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, இங்க வந்துட்டான், இதுக்கப்புறம் யாரை சந்திக்கணும்னு ஒரு நிச்சயம் இல்ல, இங்க வந்துட்டான், ஏன் வந்தான், அங்க ஒருத்தரை சந்திக்க போறேன், ராமசாமி ஒருத்தர் சந்திக்கிறேன், எங்க ராமசாமி வாய உன்னதாயா சந்திக்க வந்தேன் அப்படின்னு கேட்கணும்ல. அது மாதிரி கதி உச்சி வரை வந்துருச்சு, பகவான் என்ன செய்யணும், மேல அதோட கனெக்ட் ஆகும், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். அந்த ஆற்றலும் இந்த ஆற்றலும் கனெக்ட் ஆகும் போது மாத்திரம்தான் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும். அது கனெக்ட் ஆகல அப்படின்னா நீங்க டெய்லி போய் அந்த நின்றுட்டு அவரை சந்திக்காமலே திரும்ப திரும்ப கீழே வந்துகிட்டே இருக்கீங்க. இதுதான் உண்மை. இது எப்ப நடக்குது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த தவத்தில் மட்டும்தான் இது சாத்தியம். எப்ப நடக்குது பிரம்ம முகூர்த்த தவத்தில் மட்டும்தான் இது சாத்தியம். மற்ற நீங்க மதியம் செய்யறது, சாயந்தரம் செய்யறது, கிடைக்கிற நேரம் செய்யறதெல்லாம் ஒரு போனஸ் மாதிரி, அவ்வளவுதான். நீங்க பழக்கப்படுத்திக்கிறீங்க, அவ்வளவு வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கார் ரேஸ் எல்லாம் உட்காந்து பாருங்க, கார் ரேஸ் உட்காந்து அந்த கார் ரேஸ் ஓட்டுறவன் சாதாரண நேரத்திலேயே கார் ஓட்டுவான், சாப்பிட்டு
திரும்ப டாக்டர் கிட்ட போவான், எனக்கு நீங்க கொடுத்த மருந்து இதாக வேலை செஞ்சிருச்சு, லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியா எப்படி சாப்பிட்டேன், இந்த ரெண்டு மாத்திரையை சாப்பிட்டு முன்னாடி போட்டேன், அந்த மூணு மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டேன், என்ன நீ மாத்தி போட்டு நான் கொடுத்த மருந்து கற்றுறேன். அப்ப சாமி சொல்லி கொடுத்த வித்தையை அந்த நேர பிரகாரம் கனப்பிரகாரம் அதை உணர்ந்து செய்யும் பொழுது நமக்கு எந்த இடையிலும் வராது என்பது இது எப்பொழுதுமே உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒன்று. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் சாமி சமீபமாக, அதாவது சாமி எப்பவுமே கவனிக்கிறேன், ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக ரொம்ப நுட்பமாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையுமே நான் சேர்ந்து சொல்றேன், இந்த உலகம் முழுவதையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே அவர் நுட்பமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார், மாற்றத்தை மேலும் மேலும் முன்னெடுக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஏனென்றால் காலம் வந்து கொள்ளாதது நெருங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த சம்பவங்கள் அது மாதிரி, டிசம்பர்ல சென்னை என்ன ஆகும் கொஞ்சம் தெரியல, எனக்கு கூட பேசிட்டு இருந்தோம். ஆனா அனைவரும் நான் அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வந்தா வந்துடல, ஏன்னா அங்க இருக்கிற சாத்தியம் இல்லை. அதனால காலம் வந்து மிக இதுல தப்பிச்சது நம்ம மட்டும்தான். அழகா சாமி இருக்கிறத தூக்கி மாத்துறேன், எவனெல்லாம் வித்தையை பிடித்தானோ அவன் எந்த இயற்கை இடைப்பாடுகளுக்கும் சிக்குவதே அல்ல. ஆமா, நீங்க நல்ல கணக்கு பாத்துருங்க, நீங்க எங்க வேணாலும் கேட்டு பாத்துருங்க, இயற்கை இடைப்பாடுகளில் சிக்கி ஒரு சித்த வித்தியாசி சமாதியானார், இறந்து போனார் என்ற செய்தி நீங்க கேட்க முடியாது. மேற்பட்டு அது நடந்திருந்தால் அவர் எங்கேயும் கோட்டையிட்டிருக்க வேண்டும், கவனிக்காமல் இருந்திருக்க வேண்டும், அந்த சிறதன்மையில் இருந்து பின்வாங்கி இருக்க வேண்டும். நேற்று சொன்னார், நான் 20 வருஷம் ஆட்சி இருக்க வாய்ப்பேன், எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு, நான் அப்படியே மாற்றிலிருந்து என்னையாம அவையில போயிட்டேன் அப்படின்னாரு. இப்ப என்ன செய்யுங்க, இப்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இப்ப மட்டும் பண்றீங்க அப்படின்னா, இல்ல உங்க வகுப்பெல்லாம் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன், அப்புறம்தான் எனக்கு இந்த யோசனை வந்தது, சாமி நமக்காகவே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தெரிகிறார் என்று இப்ப மிக தீவிரமாக நான் பயிற்சி செய்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அதான் நான் சொல்கிறேன், சாமி மாற்றத்தை மென்மேலும் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், இன்னும் அரிய பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது. நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். லண்டனை தலைமை செயலகமாக வைத்திருக்கக்கூடிய தமிழ் கலை கலாச்சார பண்பாட்டு நல்வோம் என்று லண்டனில் ஒன்று உண்டு, அதெல்லாம் ஆபீஸ் இருக்கு. அவர்கள் வந்து தமிழகத்தில் எண்ணற்ற ஜீவசமாதிகள் உள்ளவர்கள், இந்த ஜீவசமாதிகளை பற்றி ஒரு சிறியதொரு ஆராய்ச்சி மேற்கொண்டு அதனுடைய அந்த சிறப்பம்சங்கள்லாம் தெரிந்து அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன்னா அது கலை கலாச்சார பண்பாட்டு நல்வோம்னா எல்லாவற்றையும் அதுக்குள் ஆகும், அதாவது வைத்தியம் ஆன்மீகம் இந்த சிலம்பம் உடற்பயிற்சி அறிவியல் எல்லாம் சார்ந்துதான் அது அந்த அமைப்பு இருக்கக்கூடியது. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஜீவசமாதியினுடைய சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் கூட அதை புரிந்து கொண்டு அதை இத்தனை ஆண்டுகளாக நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்த வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். ஜீவசமாதி அதற்கு அவருக்கு அது தேவையில்லை, பராமரித்து நிர்வகித்து அதனுடைய உட்பொருள் புரிந்து அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க, கணக்கெடுத்துக் கொண்டிருக்காங்க எத்தனை ஜீவ சமாதிகள் இருக்கு அப்படின்னு. பார்த்த அந்த கணக்கெடுப்புல அநேக ஜீவ சமாதிகள் சித்தவித்தை மாற்றத்துக்குதான் இருக்கு. மாயாணி சாமி சொன்னா அவங்க ஒரு ஜீவ சமாதி, சோமபான ஒண்ணு, கூட்டுக்கோ ராமலிங்க சாமியா ஒண்ணு, பாண்டிய தோட்டம்னா கிட்டத்தட்ட 30 ஏக்கர் சமாதி வச்சிருக்காங்க, இல்ல 42 ஜீவ சமாதியை வச்சு பார்த்துருக்காங்க, இல்ல எப்படி இருக்கும் போதே கட்டுக்குள்ள கொண்டு வரப்பில்ல சமாதிகளை குடிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க அத்தனை போதே, இல்ல அது மாதிரி கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 50-54 65 சமாதிகள் கோயம்புத்தூர்ல பெரிய பாளையத்துல கிட்டத்தட்ட 62 சமாதிகள் இப்படி அவங்க கணக்கெடுத்ததுல என்ன ஒரு சமாதிதான் இந்தியா அப்படின்னு
ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இது என்ன மார்க்கம், ஏன் இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் போது அதனுடைய உண்மை தன்மை அவர்களுக்கு விளங்க ஆரம்பித்தது. அவர்கள் சொன்னார்கள், நம்மளுடைய நடுவத்தில் இவர்களுக்கு என்று ஒரு தனி இடம் ஒதுக்கி இவர்களை எல்லாம் அழைத்து நாம் இவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். இது ஒரு பெரிய வேலை, இது இது யாராலும் செய்ய முடியாது என்று மக்களை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், சாமி நீங்கள் எல்லாம் ஜபம் செய்தால் போதும், மற்ற வேலைகளை பார்ப்பதற்கு நான் ஆள் வைத்துள்ளேன் என்று சாமி சொல்லியிருக்கிறார். அந்த கதைகள் தமிழ்நாட்டில் இருந்துதான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. லண்டனில் இருந்தும் வருவார்கள், ஜெர்மனியில் இருந்தும் வருவார்கள், அமெரிக்காவில் இருந்தும் வருவார்கள். அதனால் நம்மளுடைய வேலை சாமி சொன்ன பிரகாரம் ஜபத்தை செய்ய வேண்டும், செய்தால் போதும் நம்மளுடைய இலக்கு அந்த நிலையை அடைய வேண்டியது. அங்க போன உடனே நீங்க சாமியை பார்க்கவில்லை, பார்த்த உடனே அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும் நீங்கள் சிந்தித்தீர்களா, நீங்க எந்த தவறும் நீங்க செய்ய மாட்டீங்க. இப்ப சிவானந்த பரமஹம்சர் இந்த மேடையில் தோன்றி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்றால், அதற்கு நீங்கள் மிக தூய்மையோடு இருந்தால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். உங்களிடத்தில் ஏதேனும் கஷ்டம் இருந்தால் அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது, அதற்காக தான் சாமி ஒரு தூய்மையான ஆடையை நமக்கு கொடுத்தார். இதை பார்த்து பார்க்காவது உன்னுடைய மனதை நீ தூய்மைப்படுத்திக் கொள், கரைபடாமல் பார்த்துக் கொள், எங்கே போய் முக்கியமா இல்லை அது மாதிரி அந்த சிந்தனையிலே நீ இருக்க வேண்டும் என்று இந்த ஆடையை கொடுத்தார். ஆனால் யாரும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் நன்றாக தெரியுங்கள், ஆனால் எப்பொழுதும் அந்தந்த காலத்தில் செய்யக்கூடிய ஜபம் எதற்காக செய்யணும் என்பதை உணர்ந்து உணர்ந்து ஜபம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அது அவருடைய பயனை தரும் என்று சொல்லி இந்த நிர்வாகத்தில் செல்வ சித்திரத்தை அத்தியாச ஆலயம் இன்னும் மென்மேலும் பல முயற்சிகள் அவங்க வந்து ரொம்ப, அதாவது போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி இனி அடுத்தடுத்த வருஷங்கள் அவர்கள் ஒரு பெரும் கூட்டு முயற்சியாக மாறினார்கள். செல்லூர் ஆலயம் என்பது தனிப்பட்டது அல்ல, மதுரையை சார்ந்த எல்லா நிலையத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஒரு செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய விழா என்பது செல்லூர் ஆலயம் செய்வதல்ல, எல்லா நிலையங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய விழா என்பதை அவர் வந்து சொன்னார். இது ஒரு வந்து சிறப்பான ஒரு விஷயம், சிறப்பான ஒரு விஷயம். ஏனென்றால் நாம் யாரையும் நிராகரிக்க மாட்டோம், யாரும் யாரையும் குறை சொல்ல மாட்டோம். அதனால் இது ஒரு சிறப்பான விஷயம். இதை எல்லாருமே செய்யுங்கள் தான் சொல்லுங்க. தனிப்பட்ட ஒரு அரங்கமோ பயிற்சி நிலையமோ கிடையாது. இங்கெல்லாம் போற சித்த வித்தியார்த்திகள் இங்கும் வருகிறார்கள், பறவைகள் ஒரே மரத்தில் மீண்டும் மீண்டும் அமர்கிறது. அவர்கள் ஒரு கேட்கிறான், இந்த நிகழ்ச்சியின் அன்பு தம்பி தாவோ அவர்கள் அவர்களுடைய அந்த நீண்ட சொற்பொழிவில் பிரம்மதந்திரத்தை தட்டி திறந்து அதே இருந்து பழகுவதா சித்தவித்தை தட்டி திறந்து தமறு, இந்த தமறுன்றது தெளிவா சொல்ற தம்பி, அந்த உச்சிக்குடியில போய் இருக்கக்கூடிய ஆனந்த மைத்த நிலை, அதை தெளிவா ரொம்ப அருமையான விளக்கம் சொல்லி எல்லாருக்கும் எளிய முறையில புரியும்படி பேசி எல்லாருடைய கருத்துக்களும் ஒரே கருத்தாக ஏகமனதோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சென்னையைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தம்பி வெளியே போயிருந்தாங்க, வந்துடுறேன்னாங்க, இருந்தார்கள் தான் அவர்களை நான்